நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். நவம்பர் 27 வெள்ளிக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செயலிருந்து வாசகம் அதிகாரம் 21, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 29-33 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊமையை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள், அவை தளிர் விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்ளுகிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவல் பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு அத்தி மரத்தை பார்த்து நீங்கள் காலத்தை அறிந்து கொள்ளுங்கள், உற்று பாருங்கள் என்கிற ஒரு வாக்கியங்களை கொடுக்கிறார். காலத்தினுடைய அறிகுறிகளை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு வரப்போகிறார், இயேசுனுடைய அந்த தீர்வை வரப்போகிறது என்று சொன்னால் அதற்கு முதலிலே உற்று பார்க்க வேண்டும். காலத்தினுடைய அறிகுறிகளை, இயற்கையில் ஏற்படுகிற மாற்றங்களை, இதையெல்லாம் உற்று பாருங்கள் என்கிற ஒரு வாக்கியத்தை இங்கே பயன்படுத்த, பாருங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்ல, பார்க்கிற பொழுதுதான் அறிந்து கொள்ள முடியும். அதான் சொல்வார்கள் ஆங்கிலத்தில் கீப் வாட்ச், ஆல்வேஸ் கீப் வாட்ச் என்று சொல்வார்கள். ஆக பார்க்கிற பொழுதுதான் அறிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ளுகிற பொழுதுதான் ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே த கிரேக்க சிந்தனையாளர் சாக்ரட்டிஸினுடைய வார்த்தைகள் இங்கு பதிவு செய்யப்பட வேண்டியவை. அவர் சொல்லுவார், தி அன்எக்ஸமைன்ட் லைஃப் இஸ் நாட் வர்த் லிவிங் என்று சொல்லுவார். தன்னையே பரிசோதிக்காத எந்த ஒரு வாழ்க்கையும் பயனற்ற வாழ்க்கை, துருப்பிடித்த வாழ்க்கை என்று சொல்லுவார். ஆக என்றைக்கு நாம் நம்மையே பார்க்கிறோமோ, உற்று பார்க்கிறோமோ, அப்பொழுதுதான் மாற்றங்கள் நிகழும். இயேசு சக்கேயுவை உற்று பார்த்தார், சக்கேயு தன்னுடைய வாழ்க்கையை உற்று பார்த்தார், ஒரு மாற்றம் நடைந்தேறியது. பாவியான பெண் இயேசுவை உற்று பார்த்தார், இயேசுவோ அவளுடைய உள்ளுணர்வுகளை உற்று பார்த்தார், ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. யாரெல்லாம் இயேசுவை பார்த்தார்களோ அவர்கள் அவருடைய முன்னிலையிலே தன்னை, தங்களுடைய நிலைமையை, தங்களுடைய பலவீனங்களை அறிந்து கொண்டார்கள். ஆக நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்மை சுற்றி எத்தனையோ மாற்றங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. ஏன், அது உறவு அளவுகளிலே இருக்கலாம், குடும்ப அளவிலே இருக்கலாம், சமுதாய அளவிலே இருக்கலாம், திருச்சபை அளவிலே இருக்கலாம். ஏன், இந்த கொரோனா தொற்று நாட்களில் கூட நிறைய மாற்றங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னாலும் கூட எத்தனையோ அரசியல் பின்னணிகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் பார்க்க வேண்டும். முதலிலே யாரெல்லாம் உற்று பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த அறிகுறிகளை பார்க்கிறார்களோ, அந்த பார்வை அவர்களை யோசனைக்கு இட்டு செல்லுகிறதோ, சிந்திப்பதற்கு இட்டு செல்லுகிறதோ, அப்பொழுது உண்மையை அறிந்து கொள்ள முடியும், மாற்றத்திற்குள்ளாக சந்திக்க முடியும். ஆக நாம் யோசித்து பார்ப்போம், நாம் பார்க்கிறோமா, அல்லது எனக்கென்ன என்று சொல்லி கடந்து போகிற ஒரு மனிதர்களாக நம்ம இருக்கிறோமா? நம்மை சுற்றி எத்தனையோ மாற்றங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. குடும்ப உறவுகள் அளவிலே, தனிப்பட்ட மனிதனுடைய உள் உணர்வுகள் அளவிலே, நம்மளுடைய உணர்வுகள் அளவிலே, நம்மளுடைய உளவியல் அளவிலே, நம்மளுடைய ஆன்மீக அளவிலே எத்தனையோ மாற்றங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் பார்க்கிறோமா, அல்லது 10-11 இந்த ஒரு மாற்றத்திற்குள்ளாக நம்மையும் ஒரு அடிமைகளாக மாற்றிக்கொண்டு அந்த மாற்றத்தோடு சேர்ந்து செல்லுகிற ஒரு நீரோடைகளாக இருந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். உற்று பார்க்கிற பொழுதுதான் உண்மையை அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், அந்த காலத்தின் அறிகுறிகளை பாருங்கள், அப்பொழுது உண்மை என்னவென்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். ஆக நாமும் பார்க்க ஆரம்பிப்போம். நம்மை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கூர்ந்து நோக்குவோம். நமக்குள்ளாக, நமக்குள்ள இந்த நவீன உலகம் என்று சொல்லிக்கொண்டு சமூக அரசியல் சமூக ஒரு சில மனிதர்களும், அரசியல்வாதிகளும், அல்லது இந்த நவீன கால மனிதர்களும், இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருக்கிற மனிதர்களும் எதை புகுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உற்று பார்ப்போம். உற்று பார்க்கிற பொழுது உண்மை புரியும்,
உண்மை புரிகிற பொழுது அங்கு மாற்றத்திற்கான வழி பிறக்கும். மாற்றம் பிறந்தால் இயேசுவை சந்திப்பதற்கு நாம் தயார் என்று அர்த்தம். இப்படிப்பட்ட வரத்திற்காய் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். எங்களை என்னாலும் படைத்தாளுகிற அன்பு தெய்வம் இறைவா, இந்த நவீன உலகிலே வாழுகிற நாங்கள் எத்தனையோ மாற்றங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த மாற்றங்களுக்கு பின்னால் நாங்கள் அடிமையாகி கொண்டு இருக்கிறோம் என்பதை உணராமல் எல்லோரோடும் சேர்ந்து செல்லுகிற ஆட்டு மந்தைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு புதிய பார்வையை தாரும். எங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு ஒரு சமூக பின்னணியிலும் அரசியல் பின்னணியிலும் அல்லது குடும்ப உறவுகளில் நடக்கிற மாற்றங்கள் அதற்கு பின்னால் அடிமையாகிற ஒரு நிலையை நாங்கள் உணர்ந்து கொண்டு பார்க்கிற பொழுது அறிந்து கொள்ள முடியும், உண்மையை தெரிந்து கொள்ள முடியும் என்பதை உணரவும் உண்மை தெரிந்து கொண்ட பிறகு அந்த உண்மையிலே நடக்கக்கூடிய ஆற்றலையும் எங்களுக்கு தார். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.